அன்பான தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதான ஒரு மருத்துவ குறிப்பை தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக அந்த பயக்காட்டு பகுதியில் நீர்நிலைகளில் அபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு செடி இருக்குது. அந்த செடியோட பேர் தொட்டால் சினுக்கி, தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துன்னா, இந்த செடியை போய் தொட்டு பார்த்தாச்சுன்னா இந்த செடியோட இலைகள் எல்லாம் சுருங்கும். அதனால தான் இந்த செடியோட பேர் தொட்டால் சினுக்கி, தொட்டால் சுருங்கின்னே வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த செடியை பற்றி 2000 மேலே பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த செடியை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவு. 2000 கீழே பிறந்திருப்பாங்கல்லாம் அவங்களில் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் சின்ன பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்த நாட்களில் ஸ்கூலுக்கு நடந்து போகிறது வழக்கம். அந்த நாட்களில் நாங்கள் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த செடியை தொட்டு தொட்டு பார்த்து விளையாடுவோம். பாருங்க, தொடும்பொழுது இந்த இலை சுருங்கும் பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகாக இருக்கும். இந்த இலைகள் எல்லாம் சுருக்கிறத பார்த்தாச்சுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால் இந்த செடியை வந்து நாங்கள் என்ன செய்வோம், தொட்டு தொட்டு என்ன செய்வோம், விளையாடுவோம். அப்படிப்பட்ட இந்த செடியோட மருத்துவ குணமும் வேற லெவலுங்க. அந்த மருத்துவ குணத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொதுவாக தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மிக சிறந்த தீர்வு கொடுக்கும் இந்த தொட்டால்சினுக்கே. அதாவது தோலில் இருக்கக்கூடிய அந்த படை தேமலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முற்றிலும் அழிக்கிறதுக்கு இந்த தொட்டால்சினுக்கே மருத்துவம் ரொம்பவே சூப்பர். இந்த தொட்டால்சினுக்கேயோட இலையை சுத்தம் செய்து என்ன செய்யணும்னா, கையில் வச்சு நல்லா என்ன செய்யணும், இதே போல் அரைத்து அதில் இருக்கக்கூடிய சாறு எடுத்து என்ன செய்யணும், எந்த இடத்துல படை தேமல் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தடவி வந்தால் போதும். இதை போல் ஒரு 2-3 நீங்கள் செய்கிற வேலையில் நிச்சயம் இந்த படை தேமல் எல்லாம் பறந்து போயிடும். அதுபோல் ஒரு சிலவங்களுக்கு புண்கள் இருக்கும் காலில் கையில் எல்லாம். சில புண்கள் வந்து சீக்கிரம் என்ன செய்கிறோம், குணாயிரும். ஒரு சில புண்கள் வந்து குணாகாது. என்ன மருத்துவம் தான் எடுத்தாலும் அந்த புண்கள் வந்து குணமே ஆகாது. சிலவங்களோட புண்களில் வந்து குழி விழுந்து சீடெல்லாம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த புண்ணுக்கு குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புண்ணுக்கு இந்த தொட்டால்சினுக்கே ரொம்பவே பெஸ்ட்டுங்க. என்ன செய்யணும்னா, இந்த இலையை சுத்தப்படுத்தி நன்றாக சார் எடுத்து புண்ணு இருக்கக்கூடிய அந்த குழி பகுதியில் இந்த சாரை விட்டுறணும். விட்ட பிறகு இந்த இலையம் அந்த புண்ணு இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு ஒரு சுத்தமான துணியை எடுத்து கட்டி விடணும். இதே போல் 2-3 தடவை செய்கிற வேலையில் இந்த புண்ணுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், புண்ணு வந்து குணமாகும். இன்னும் ஒரு சிறந்த மருத்துவத்தை சொல்கிறேன். தொட்டால்சினுக்கே செடியோட இலையை நல்லா சுத்தப்படுத்தி அந்த இலையோட தேவையான அளவுக்கு சிறுவெங்காயத்தை எடுத்துக்கிடணும், ஜீரகத்தை எடுத்துக்கிடணும். இந்த மூன்றையும் சேர்த்து நன்றாக அரைத்து பசு மோரில் விட்டு நினைச்சிக்கணும். ஒரு 3-4 குடித்து வரக்கூடிய வேளையில் இந்த பெரும்பாடு பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.